அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி காரைக்காலுக்கு வந்திருக்கிறோம். காரைக்கால்லேருந்து நாங்கள் எங்கெங்கே போனோம், எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்காலில் இருக்கிற தர்ஹா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். காரைக்கால் வந்து இறங்குனதுமே ஃபஸ்ட்டு வந்து தர்ஹா மார்க்கெட்டுக்குள்ளே தான் போனோம். இங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆச்சிக்கு வந்து புர்கா சால் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எங்கள் மாமி வந்து இங்கே தான் நல்லாயிருக்கும், நாங்கள் ரெகுலராக இங்கே தர்ஹா மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு கடையில் வாங்குவோம், அங்கே போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. கடைசியில் எங்கள் மாமி வாங்குகிற கடை வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, சாத்தியிருந்தாங்க. சாயங்காலமாக அசருக்கு பிறகு தான் கடை ஓப்பன் பண்ணுவாங்களாம், அதனால் சும்மா அப்படியே பார்த்துட்டு மட்டும் போயிட்டோம். ஒரு கடைக்குள்ளே போய் பார்த்தாங்க, எங்கள் ஆச்சி பார்க்குற மாதிரி புர்கா சால் வந்து அங்கே இல்லை, இந்த கடைக்கு தான் போய் உள்ளே போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு மட்டும் வந்துட்டாங்க, அவ்வளோதான், பார்க்குறதோட நிறுத்தியாச்சு, எதுவுமே இங்கே வாங்கவே இல்லை. அடுத்தது வந்து 169 ரூபா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள், இதுதான் தர்ஹா மார்க்கெட்டோட ஃபுல் வியூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா ஹை ஃபேஷன் திருப்பூர் காட்டனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து 169 ரூபாயிலேருந்து எந்த பொருள் எடுத்தாலும் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் வந்து இந்த கடைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கோம், அப்போ வந்து 150 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. இப்போ வந்து ரேட்டெல்லாம் அதிகமாக்கிட்டாங்க. போனதுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் வந்து குட்டி பொண்ணுக்கு அங்கே நிறைய ட்ரெஸ் எல்லாம் வந்து 130 ரூபா 160 ரூபாயில் அந்த மாதிரிலாம் தொங்கிட்டு இருந்துச்சு. அதை தான் போனதுக்கு போன உடனேவே வந்து குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரிஃபானா பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பி, ரெண்டு பக்கமும் ட்ரெஸ் மாட்டி தொங்குது. நாங்கள் நடுவில் சந்துக்குள்ளே போகும்போது ஒரு எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்க்கும்போது ஒரே சந்தோஷம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஒரு 12 வயசு வரைக்கும் வச்சுருக்காங்க. அப்புறம் டாப்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்எல் XXL அந்த மாதிரி 150 ரூபா 200 ரூபா 350 ரூபா 350 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து ஸ்கர்ட்டு, அப்புறம் ஜென்ஸுக்கு போடுற மாதிரி ஃபேண்ட்டு, அப்புறம் இந்த பக்கம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம், கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து மசாலா பொருள் கொட்டி வைக்கிற மாதிரியா. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஜாடி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, அதனால் இதை வந்து மாமி எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் வந்து ரேட்டு கூட தான், 200 ரூபா 250 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த ஜாடி இருக்கிறதுலே வந்து இது ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு, அதனால் அதெல்லாம் பார்த்தோம், ஆனால் இதெல்லாம் வாங்கலை. இது ஜூஸ் கிளாஸு, இது வந்து 180 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி ரேட்டு சொன்னாங்க. ஒரு ஒரு பொருள் ஒரு ஒரு ரேட்டு சொன்னாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல என்ன வாங்கணும்னு பார்த்திங்கன்னா, ரைஹானா கிச்சன் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அங்கே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன பொருள் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஹாட் பாக்ஸு, அப்புறம் வந்து சல்லடை, கத்தி, கத்திரிக்கோள், சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் வந்து கடிகாரம், கண்ணாடி, டெடிபேர், அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூனம் புடவை வச்சுருந்தாங்க, பூனம் சாரீ. இங்கே வந்து விளையாட்டு பொருள் இல்லாத பொருளே இல்லை, நிறைய வீட்டுக்கு திங்ஸ் வந்து வாங்கலாம். நாங்கள் என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்ரீனா ரிஃபானாக்கு வந்து ரெண்டு பேருக்குமே ஸ்கர்ட்டு வாங்கினேன், அப்புறம் 3 டீ ஷர்ட் வாங்கினேன். அது வந்து நான் உங்களுக்கு அப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காமிக்கிறேன். அப்புறம் வேறு யாரும், எங்கள் ஆச்சி வந்து ஆஃபீலுக்கு வந்து விளையாட்டு பொருள் தான் வாங்கினாங்க, விளையாட்டு ஜாமான் வாங்கினாங்க. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கடையிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இப்போது வந்து பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். பீச்சுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக, அந்த பீச்சுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த பீச் ரோடுக்கு போன உடனேவே வந்து மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம்தான். அஃப்ரீனா ரிஃபானா வந்து செம்ம ஹாப்பி. போட்டே போட்டே போட்டில் போய் போனதே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஒரு வழியாக. இப்போ வந்து இங்கேருந்து பீச்சுக்கு இன்னும் உள்ளே போகணும், நடந்து போகணும். வரும்போது இங்கே கடை கடத்தவர்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு மேலே கடலில் இறங்க விட மாட்டாங்களாம், போலீஸ் வந்து துரத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃபஸ்ட்டு கடலுக்கு போயிட்டு அப்புறமா இங்கே பார்க்கு உள்ள பூங்கா உள்ளலாம் போய்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கேயே நடந்து போயிட்டுருக்குறோம். பாருங்கள் இங்கே என்ன பிரச்சனைனா, காரைக்கால் பீச்சில் நம்ம வந்து இறங்கி காரில் வந்தாலும் சரி ஆட்டோவில் வந்தாலும் சரி நம்மளை பார்க்கிங்கில் அவங்க இறக்கி விட்ருவாங்க. நம்ம இங்கேலேருந்து அந்த மண்ணில் நடந்து போகணும் போய்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மண்ணில் நடக்கவே முடியாது, கால் பின்னோம் முட்டிட போதுடி, முட்டி தள்ளிட போகுது, முட்டி தள்ளிட போகுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம காவாசி நடந்து வந்துட்டோம், இன்னும் முக்காவாசி போய் நம்ம அந்த கடலை போய் தோடுறதுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே அவ்வளோ லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்க, அதுக்காக முன்னாடியிலேருந்து நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம கடலுக்கு போய் சேருவோம் வாங்க. எங்கள் அம்மா முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க, எங்கள் அம்மா எல்லாரும் எங்களை விட்டுட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க, நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா செம்மையாக ஆட்டம் போட்டாச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டோம். அஃப்ரீனா ரிஃபானா ரெண்டு பேருமே செம்ம ஹாப்பி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலி கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணணும். இந்த என்ஜாய்மெண்ட்டில் வந்து என்னோட தம்பி கியாஸை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணணும். ஏன்னா என் தம்பி வந்து மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், 4 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே எங்கேயாவது என்னை பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க, சாமியார்பட்டி கூப்பிட்டு போங்க, வெளியே கூப்பிட்டு போங்க இப்படியே தான் கேட்டுட்டு இருந்தான். அது கடைசி வரைக்கும் கூப்பிட்டே போக முடியல, அவனால் நடக்க முடியாத நிலமையில் இருந்தான், அதனால் கூப்பிட்டு போகவே முடியல. கடைசியில் அவனும் எங்களை விட்டுட்டு போயிட்டான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நானே அவனை பற்றி நினைக்க மறந்தாலுமே எங்கள் அம்மா வந்து அவனோட கவலையாக கியாசு இருந்தால் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. என் ரெண்டு பொண்ணுமே வந்து கியாஸை இல்லாமல் வந்தது ஒரு மாதிரியாக இருக்குது. போன தடவை வந்திருக்கும் போது கியாஸ் கூட அப்படி என்ஜாய் பண்ணணும், இப்படி விளாண்டோம், அவ்வளோ அவனோட பேச்சாகவே தான் இருந்துச்சு. ஓகே, என்ன பண்ணுறது, நம்மளால் அவனை பற்றி நினைக்க தான் முடியும், துவா செய்யலாம் இன்ஷால்லா அப்படின்னு என் பிள்ளைங்களுக்கும் ஆதரவு சொல்லிவிட்டு, எங்கள் அம்மாவையும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கே கொஞ்சம் அழுகையாக தான் வந்துச்சு, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே எல்லாம் முடிச்சுட்டு டீலாம் வாங்கி குடிச்சிட்டு இப்போது பூங்காக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, போகிறதுக்கு முன்னாடி இங்கே பீச்சில் வந்து கடை தொட்டிலாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்கள். அந்த லைட் ஹவுஸில் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போகிறதுக்கு 10 ரூபாயாம். அந்த 10 ரூபா டோக்கன் வாங்கிட்டு மேலே போனோன்னாக்கா வீடியோ எடுக்கிறாங்க, எல்லோரும் போய் மேலே நின்று. அது மேலே நின்று நம்ம பார்த்தோன்னா ஃபுல் வியூ தெரியுமா, அதனால் அதில் போய் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு, ஆனால் போகலை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க ஆடுற தொட்டி தான் இது, இருந்தாலும் பெரியவங்களும் ஏறி ஆடிட்டு இருந்தாங்க. சரி, ரிஃபானா அஃப்ரீனா அவங்களுக்காக வந்து நம்மளும் போய் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஏறிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி முடித்தாச்சு. இந்த ராட்டினத்தில் பார்த்திங்கன்னா செம்ம காமெடியாக இருந்துச்சு. வேகமாக சுத்த சுத்த நம்மளை வந்து ஒரு பக்கமாக அப்படியே சாய்ச்சிடுச்சு குடிக்கார மாதிரி, காமெடியாக வந்துச்சு. ரிஃபானா தலை வந்து அப்படியே கண்ணை மூடி தலை தொங்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கே பயம் வந்துருச்சு. அப்புறம் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் ஆட்டினாங்க. அப்புறம் இன்னொரு பாப்பாவுக்கும் மயக்கம் வந்துருச்சு, அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நிறுத்திட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தொட்டி ஆடி முடித்தாச்சு. இப்போ வந்து பீச்சுக்குள்ளே இருக்கிற கடையெல்லாம் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாவி கொத்துலாம் வந்து நல்லா க்யூட்டாக குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கு, வாட்சி, அப்புறம் வந்து இந்த லவ்வர்ஸ்லாம் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்கள்ல பேர் எழுதி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ரெண்டு பேரும் எங்கள் அம்மா கூட கியாஸுக்கு ஒரு சாவி கொத்து வாங்கு அப்படிங்கிறாங்க. கியாஸ்க்கு வாங்கணுமா, கியாஸ்க்கு வாங்கி என்னங்க பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் வாங்கி அவன் ஞாபகமாக வச்சுக்குவேன், அவனுக்கு சைக்கிள் சாவி கொத்துனா ரொம்ப பிடிக்கும், நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக வந்து சாவி கொத்தில் வந்து குரான் மாதிரி குட்டி குரான் வச்சுருந்தாங்க க்யூட்டாக. அதில் ஒன்று எங்கள் அம்மா கியாஸ்க்காக வாங்குறேன்னு சொல்லி எங்கள் அம்மா வாங்கி வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேர்லாம் எழுதுவாங்கல்ல சாவி கொத்தில், அது மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க. திரும்பிட்டேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டே வந்து சோளம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மச்சி வந்து சோளம் வாங்கிட்டு இருக்கா. சோளத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோளமும் சாப்பிட போகிறோம். எனக்கு இந்த சோளம் வந்து ரொம்ப பிடிக்கும், மசாலா போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பீச்சில் வந்து காற்று வாங்கிக்கிட்டு சாப்பிட்றது வந்து செம்மையாக இருந்துச்சு. ஓகே அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து பூங்காக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு பூங்காக்கு வந்துட்டோம். இருட்டிடுச்சு, மணி 7:30 ஆயிடுச்சு. பூங்காக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியல. எல்லா இடமும் வீடியோ எடுத்தாலும் நம்ம விளையாடுறது எதுவுமே வந்து தெரியவே இல்லை. நம்ம சாயங்காலம் போகும்போதே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்தோன்னா வீடியோ எடுத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும், இருட்டினதுக்கப்புறம் நல்லா தொட்டி ஆடி அப்புறம் சருவல்ல சருவி அப்புறம் வந்து கீழே உளுந்து மொக்க வாங்கி மேலேந்து சருவி வந்து உளுந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன், ரைஹானா கிச்சனில் அவங்க வந்து எனக்கு உதவி பண்ணினதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, ஜஜாக்கல்லா ஹைரு. அப்புறம் ரைஹானா கிச்சனில் அவங்க லிங்க் பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, ஜஜாக்கல்லா ஹைரு. இன்ஷால்லா இப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே பாய், இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சிங்கிள் மாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.